இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2021 ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் ஆஃப் ஸ்னேக். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, ஃபேண்டசி வேணுமா ஃபேண்டசி இருக்கு, லவ் வேணுமா லவ் சீன்ஸும் இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கி எடுத்த படம் தான் தி லெஜண்ட் ஆஃப் ஸ்னேக். இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொர்க்கலோகத்துல உள்ள அரண்மனையை சில கடவுள்கள் பாதுகாத்துட்டு வந்தாங்களாம். அதுல ஒரு கடவுள் சிறப்பட்டு கிடந்த சின்ன வெள்ள நாகத்தை தப்பிக்க விட்டதுனால மற்ற கடவுள்கள் எல்லாம் கோவப்பட்டு அந்த கடவுளை சபிச்சு சாதாரண மனுஷ பிறவியா மாத்தி பூமிக்கு அனுப்பி வச்சாங்களாம். அப்படி அந்த சபிக்கப்பட்ட கடவுள் பூமிக்கு போறத பார்த்துட்டு அந்த கடவுளோட பாதுகாப்புக்காக பின்னாடியே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போனதா சொல்லி அப்படியே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவ வேற யாரும் கிடையாதுங்க, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை ஒண்ணு பூமிக்கு வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அவனோட பேர் தான் பாங். அவனுக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப உட முடியாம போயிட்டு இருக்கு. அதனால அவனோட நோயை சரி பண்றதுக்கான மூலிகையை தேடி இவ தனியா ஒரு மலை மேல ஏறிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள நாகம் இவனோட கைய பதம் பாத்துரும். அப்ப குத்து வாங்கின இவ செத்து பெறுவாளோ அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது, பாம்பு மண்டையை போடுறது. அப்ப திடீர்னு எனக்கு இருக்கும். அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயினை சுத்தி இருக்கிற எல்லா பொண்ணுகளும் பாத்தீங்கன்னா இவ அந்த பாம்பு டீமனோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா இல்லையா, அந்த விஷயத்த குருமாதா கிட்ட போட்டு விட்டுருவாங்க. அப்ப குருமாதாவும் என்ன இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையானு கேட்டா, என்ன மன்னிச்சிருங்க, அந்த டீமனை எதிர்த்து என்னால போராட முடியல, அதனாலதான் என்னையே அறியாம அந்த ஒப்பந்தத்தை நான் போட்டுட்டேன்னு சொல்றா. அப்ப இந்த குருமாதா எல்லா பொண்ணுகளையும் வெளியில அமைச்சு விட்டு, இதை பாரு, பல நூறு வருஷங்களா அரக்கர்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஆகவே ஆகாது, ஒருவேளை நீ அரக்கங்கிட்ட நெருங்கி போன அப்படின்னா தண்டனை உனக்கு தான் கிடைக்கும், பாத்து இருந்துக்கன்னு சொல்றப்போ, இல்ல குருவே, கட்டாயம் அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டு கிளம்பி
ஏன்டி நீ எப்ப பாரு பயந்தா குழியாவே இருக்க, உன்ன உன்னாலே காப்பாத்திக்க முடியல அப்படின்னா மத்தவங்களை எப்படி உன்னால காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அவ கையில நெருப்ப பத்த வச்சிருவான். அவளும் ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்ப ஹீரோவும் பயப்படாத, இந்த நெருப்பு உன்ன எதுவும் பண்ணாது. அந்நாளையில இருந்து அரக்கர்களோட எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிற வித்தையெல்லாம் உனக்கு கத்து கொடுக்க போறேன், எல்லாத்துக்கும் தயாராயிருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாசமா நம்ம ஹீரோவுக்கு ஊட்டி விடுவா. அப்படி ஊட்டி விட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வயிறு வலிக்குது. அதை பார்த்த ஹீரோவும் என்ன ஒப்பந்தத்தை முறிக்கணும் அப்படிங்கிற நினைப்புல தானே எனக்கு இதை ஊட்டினேன், அதான் உனக்கு வயிறு வலிக்குது, இனிமே அப்படி நினைக்கிற வேலையை வச்சுக்காதுங்கிறான். அப்ப வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு தீய சக்தி வந்திருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோவால உணர முடியுது. அதனால ஹீரோயினை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த பய வெளியில வந்து எட்டி பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை இந்த வில்லியோட ஆட்கள் கடத்திட்டு போக பாக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பின்னாடியே சேஸ் பண்ணி போயிட்டு அந்த வில்லியோட அல்ல கைக்கு சப்புன்னு ஒரு அப்ப போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் பின்னாடியே போயிட்டு அந்த வில்லியோட ஆளையும் பிடிக்க பாக்குறான். பட் அவ ஹீரோ ஏமாத்தி புகைய போட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் சில பேரு இந்த குருகுலத்துக்கு ஓடி வந்து இது மாதிரி என்னோட தங்கச்சியோட உசுரை காப்பாத்துங்க, அவ உயிரை உங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு குருமாதா கிட்ட ஒரு பைய கேட்டுட்டு இருப்பான். அதை ஹீரோயின் பாத்துட்டு உங்களுக்கு உதவி பண்ண நான் வரேங்கிறா. ஆனா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை தனியா அனுப்ப முடியாது அப்படிங்கறதுக்காக அவளை ஒரு பறக்கிற இலையில உட்கார வச்சு இவளை அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கிற இடத்துக்கு ஹீரோ கூட்டு போறான். போனா அந்த இடத்துல ஏதோ ஒரு பார்ட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கும். அந்த பார்ட்டியில இருக்கிற எல்லாருமே மஞ்சங்க தான், ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும். ஆனா ஹீரோ பாக்குறப்போ ஒருத்தனுக்கு நடனா உடம்பே இல்ல, இன்னும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேத்துக்கு மனுஷனோட தலை இல்ல, ஏதோ ஆடு மாடு புலிசிங்கத்தோட தலை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்க கூட இவனோட கண்ணுக்கு அரக்கர்களா தான் தெரியறாங்க. அப்ப இவங்களை இந்த இடத்துக்கு ஒரு பைய கூட்டிட்டு வந்திருப்பா இல்லையா, அவன் இவங்களை தங்கச்சிகாரியை சரிப்படுறதுக்காக அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போவான். அப்படி போறதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளட்டி பார்த்தா இரு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பின்னாடி தள்ளிட்டு ஹீரோயின் உத்து உத்து பாத்துட்டு இருப்பா. அப்ப உள்ள உட்காந்துருக்கிற தங்கச்சிகாரி டக்குன்னு நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்க இவ பயந்து நம்ம ஹீரோ பக்கமா திரும்ப ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துறாங்க. இதை பார்த்த அந்த அண்ணங்கார்னு இதுக்காடா வந்தீங்க, என் தங்கச்சியை காப்பாத்துக்கிட்டான்னு சொல்றப்போ அந்த தங்கச்சிகாரியை நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வருவா. அப்ப நம்ம ஹீரோ சும்மா கைய வச்சு ஒரே ஒரு அடிதான் அடிச்சதுல அவளோட உடம்புக்குள்ள இருந்த பூதம் பறந்தே போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுறவங்க போற காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல தன்னந்தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சக்தி அவளை அட்டாக் பண்றதுக்காக வரப்போ குறுக்க நம்ம ஹீரோ புந்து அவளை காப்பாத்துறான். யாரான்னு பார்த்தா முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா அந்த வில்லியோட அடியால் ஒருத்தி, அவதான் வந்து நம்ம ஹீரோயினா மறுபடியும் அட்டாக் பண்ண பாத்திருக்கா. அண்ட் இவ கையில இருக்கிற அந்த தம்பூரா தான் பூதமா மாறி அந்த தங்கச்சிகாரியா ஆட்டி வச்சது. இப்ப உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிறைய கத்திகள் பறந்து வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குது. அப்ப ஹீரோ குறுக்க புது ஹீரோயினை காப்பாத்தி இவன் ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளியில வந்து அந்த வில்லியோட ஆளை அட்டாக் பண்ணுது. பட் எப்படியோ புகைய போட்டு கூட இருந்த ஹீரோயினை அந்த வில்லியோட ஆள் தூக்கிட்டா. அப்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் பின்னாடியே போனா அங்க ஒரு சாவு ஊர்வலம் ஒன்னு போயிட்டு இருக்கும். அந்த ஊர்வலத்தை பார்த்தாலே நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால அந்த கூட்டத்துல உள்ள பயலுக எல்லாத்தையும் அடி அடினு அடிச்சு பறக்க விட்டா அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க எல்லாருமே சாதாரணமான பேப்பர். அப்ப அந்த சவப்பட்டிக்குள்ள யாரா இருக்கிறான்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வெளியில வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ அந்த தங்கச்சிகாரியோட உடம்புல இருந்து பூதத்தை வெளியில அமிச்சா இல்லையா, அவதான் இவ்வளவு அந்த வில்லியோட ஆள் தான் போல. இப்ப அவ நம்ம ஹீரோ கூட பயங்கரமா கத்தி சண்டை போடுறா, சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோவாலே சமாளிக்க முடியல. பட் நம்ம ஹீரோ யாரு அசால்ட்டா அவளை அடிச்சு தூக்கிட்டு கத்தி வச்சு சரக்குனவளோட உடம்புல இறக்கலாமே போறப்போ குறுக்க அந்த பொண்ணோட அண்ணன் வந்துடுறாங்க. வந்தவன் பாவம் தங்கச்சியோட உயிரை காப்பாத்தி அவளங்கிறது தப்பிக்க வச்சுட்டு அவளுக்காக இவன் இவனோட உயிரை விட்டுட்டான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த வில்லியோட ஆள் நம்ம ஹீரோயினை கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா, அப்படி போறப்போ ஹீரோயினோட உடம்புல நம்ம ஹீரோ ஒரு மணியை கட்டி விட்டுருப்பான். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த வில்லியோட ஆளு அதை பார்த்து காண்டாயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சக்தியை பயன்படுத்தாம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தாமரையோட சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ண வைக்கிறான். அப்படி பண்றப்போ அந்த வில்லியோட ஆளுக்கு சமய அடி விழுது. ஆனாலும் அந்த வில்லியோட ஆளு அடங்கலங்க, அவளோட சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹிப்னடைஸ் பண்றா. அப்படி பண்ணி நம்ம ஹீரோயினோட கையில கத்திய கொடுத்து ஹீரோவை அவன் கையாலே குத்துன்னு சொல்றா. அப்ப ஹீரோயினும் அவளோட கட்டுப்பாட்டையும் மீறி ஹீரோவை குத்த போறப்போ திடீர்னு சுய நினைவுக்கு வந்துட்டு வில்லியோட ஆளை இவ கத்தியில குத்தலாமே பாப்பா. பட் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவா. இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அதான் அந்த ஹிப்னோடைசிங் தாண்டி நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தனியா நிக்கிறத ஹீரோயின் பாத்துட்டு யோ எங்க நான் வீட்டுல வச்சிருந்த வாத்து ஒன்னத்தையும் காணோம், எல்லாத்தையும் என்ன பண்ணன்னு கேட்டா ஹீரோ வயித்த தட்டுறான். அட பாவி தின்னுப்டியாடா அப்படின்னு கேட்டா ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா எல்லா வாத்தும் குளத்துலதான் நீந்திட்டு இருக்கும். இது இப்ப நீந்தது, இன்னொரு நாள் இது எல்லாத்தையுமே நான் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை உம்பளுக்குறான். அப்ப அவ தடுமாறி கீழே வளப்புறப்போ ஹீரோ ஹீரோயினை தாங்கி பிடிச்சு அப்படியே ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினை பிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த அந்த வில்லி கிட்ட சொன்னா அவ கூட இருந்த ஒருத்திய பாம்ப வச்சு கொடூரமா கொண்டுபுறா. இத பார்த்த வில்லியோட மத்த ஆட்கள் எல்லாம் பயந்து இந்த தப்பு இனிமே நடக்காது, எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு வில்லியோட கால வளராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா நல்லா தூங்கிட்டு இருப்பாவ. அப்ப திடீர்னு அவளோட கண்ணுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பாங் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில தவம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும் அப்படியே கிளம்பி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். வந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்ப அவளை
திருப்பி அவகிட்ட ரெண்டு வார்த்தை பாசமா பேசிட்டு அவன் தலையில உள்ள பின்னெடுத்து அப்படியே ஹீரோயினோட கையில கொடுப்பான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஒருத்தரை இன்னொருத்தர் லவ் பண்ணாதான் இந்த மாதிரியான பின் எல்லாம் கொடுப்பாங்களாமா. அதனால இது மாதிரி ஏன்டா அப்படி பண்ற, நான் உன்னை இது வரைக்கும் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன், உன் மேல எனக்கு இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தோணல அப்படின்னு சொல்லவும் நம்ம பாங்கோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாங் ஹீரோயின் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போறாங்க. எதுக்குன்னா நம்ம பாங்குக்கு அடிக்கடி உட முடியாம போகுது இல்லையா, அதனால அந்த நோய்க்கான மருந்து தேடிதான் இவங்க மூணு பேரும் இந்த கிராமத்துக்கே வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நிப்பாட்டி இந்த மருந்தை பத்தி விசாரிக்கலாமே பார்த்தா அந்த பொண்ணு நின்று ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல அவளோட முகமே பாத்தீங்கன்னா பாதியா அழுகி போன மாதிரி இருக்குது. போதா குறைக்கு அங்க உள்ள மார்க்கெட்ல ஒரு கிளவியை இவங்களை குறுகுறுனு பாத்துட்டு இருக்குது. அப்ப அந்த கிராமத்துல உள்ள ரெண்டு குட்டி பசங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு பாக்குறப்போ இந்த கிராமத்துக்கு லார்ட் யூ அப்படிங்கிற ஒருத்தன் தான் தலைவனா இருப்பான் போல. அவை ஒவ்வொரு வருஷமும் இந்த கிராமத்துல உள்ள அழகான பொண்ணு அவனோட கோட்டைக்கு வர வைப்பானா. இந்த வருஷம் அந்த யூ என்னோட அக்காவை தாண்டா கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த பசங்க பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதாவது முகமே பாதியா அழுகி போயிருச்சுன்னு சொன்னா, அவங்களோட உடம்பை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட உடம்புக்குள்ள எந்த நோயும் இல்ல. பட் நோயே இல்ல, ஆனா அவங்களோட முகம் எப்படி அழுகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தனியா குளிச்சுட்டு இருப்பான். எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் தனியா குளிக்கிறதெல்லாம் ஹீரோ பாக்குறது. இந்த படத்துல வித்தியாசமா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்பா. அதை நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி போய் நின்று என்னடி நான் குளிக்கிறது வேடிக்கை பாக்குறியான்னு கேட்டா ஐயோ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பிக்க பார்த்தா ஹீரோ நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிப்பான். இது எல்லாத்தையுமே ஓரமா நின்று நம்ம பாங்கும் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். பட் பாங்க என்ன பாவம் பண்ணானோ என்னவோ தெரியல, அவனால வேடிக்கை தான் பார்க்க முடியுது. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு கத்தி சண்டை எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்படி கத்து கொடுக்கறப்ப கூட ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டே தாங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த கிராமத்துல ரெண்டு குட்டி பசங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, இது மாதிரி அந்த யூ தன்னோட அக்காவை தான் கேட்டுருக்கதா பேசிட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எப்படியாவது எங்களோட அக்காவை காப்பாத்துக்கணும்னு கெஞ்சிரப்போ நம்ம ஹீரோயினும் ஒரு பிளான போடுறா. அதாவது அந்த யூ கிட்ட போக வேண்டிய அந்த பொண்ணா பாத்தீங்கன்னா இவளே மாறா, நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு மெழுகு சில மாதிரி உட்காந்துருக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பேச்சு வரல மூச்சு வரல, ஆனாலும் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவ கையில ஒரு சின்ன குப்பி ஒண்ணு கொடுக்குறான். இதுக்குள்ள விஷம் இருக்கு, நீ அந்த யூவை பார்த்ததுமே எப்படியாவது அவனை மயக்கி இந்த மருந்து அவனுக்கு கொடுத்துரு, எக்காரணத்தை கொண்டும் அவனோட விரல் கூட உன் மேல படக்கூடாது, அதனால பார்த்து பத்திரமா ரெண்டு சொல்லி அனுப்புறான். அப்ப திடீர்னு ரெண்டு அரக்கர்கள் கிராமத்துக்குள்ள வந்துட்டு என்னடா எங்க அரசரையே ஏமாத்த பாக்குறீங்களா, அவருக்கு அனுப்புறதா சொன்ன பொண்ணு எங்கடான்னு கேட்டா அந்த பொண்ணை நாங்க ஆல்ரெடி அனுப்பி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. பார்த்தா காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை ஊர்வலமா அந்த பயல்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப குறுக்க அந்த வில்லியோட ஆள் பூந்து உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை தூக்கலாமே பிளான் பண்ணா, ஒய்யால உள்ள இருக்கிறது ஹீரோயின் கிடையாது நம்ம பாங்கு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த யூவோட அரண்மனைக்கு போயிடுவா. போயிட்டு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு அந்த லார்ட் யூ வரான். வரவன் எப்படி வரான் பாருங்க, சும்மா பெரிய புலியோட சம மாசா வரான். அது மட்டும் இல்ல பாக்குறதுக்கு சம அழகாவும் இருக்கிறான். அவன் கையில ஒரு பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கையில குடுக்கற மாதிரியே கொடுத்து அப்படியே அவளை வளைச்சு அவளோட மடியில உட்கார வைக்கிறான். என்னென்ன வித்தை எல்லாம் கத்து வச்சிருக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம ஹீரோயினை கொஞ்சிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ண வரப்போ அவ நம்ம ஹீரோ கொடுத்த விஷயத்த ஒரு சின்ன டம்ளர்ல கலந்து இந்த லார்ட் யூக்கு குடிக்க கொடுக்குறான். ஆனா அந்த பையன் செம உஷாரா இருப்பான் போல, ஏன்னா அந்த டம்ளர்ல விஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அப்படியே நம்ம ஹீரோயின் அதை குடிக்க சொல்றான். அவளும் வேற வழியே இல்லாம அந்த விஷத்தை குடிக்க அப்படியே மயங்கி போயிடுறா. கண்ணு முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த லார்ட் யூ உட்காந்துருப்பான். அப்ப அவனுக்கு பின்னாடி பாருங்க நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய வெள்ள நகமா மாதிரி அப்படியே இந்த பையல அட்டாக் பண்ண வரப்போ இவன் அசால்ட்டா இவனோட சக்தியை பயன்படுத்தி ஒரே ஒரு அடிதான் அடிப்பான். அடிச்சு அடியில நம்ம ஹீரோ பறந்து போய் அந்தாண்ட விளறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ஏன் இப்படி பண்ண, எதுக்காக அந்த விஷயத்தை குடிச்சேன்னு கேக்குறப்போ திடீர்னு ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா இவ ஒரு கடவுளா உருவெடுக்கிறா. நான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வெள்ள நகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஒரு கடவுள் உதவி பண்ணாங்க. அப்படி உதவி பண்ணதுக்காக அவங்கள சொர்க்கலோகத்துல உள்ளவங்க எல்லாம் பூமிக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னாலியா, அந்த கடவுள் நம்ம ஹீரோயின் தாங்க. அவளோட சக்தியை பார்த்தா லார்ட் யூவும் நம்ம ஹீரோவும் மிரண்டு போயிடுறாங்க. அப்ப அவளோட உடம்புக்குள்ள அந்த மந்திர தாமரை இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல அவ இப்ப மறுபடியும் மனுஷியா மாறிட்டா. அப்படி மாறினவன் இந்த லார்ட் யூ கிட்ட வந்துட்டு ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற எல்லா பொண்ணுங்களோட முகத்தையும் இப்படிதான் கோரமா மாத்தி விடுவியா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடான்னு கேக்குறப்போ, இல்ல நான் இதெல்லாம் அதுக்காக பண்ணல, நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கிறேன்னு இந்த பையன் சொல்லி வாய முடல. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து சரக்குன்னு இந்த யூ பையல போட்டு தள்ளிடுறான். ஏன்னு தெரியல, ஒருவேளை அந்த யூ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினா கூட இருக்கலாம். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்குள்ள நிறைய அம்புகள் பாஞ்சு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினா குத்த பாக்குது. பட் குறுக்க நம்ம ஹீரோ புந்து அந்த அம்புகள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறான். ஆனாலும் ஒரு அம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்ப தொலைச்சிருது. அப்ப ஹீரோ இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, வா போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போக யாரா அந்த வேலையெல்லாம் பாக்குறதுன்னு பார்த்தா அது அந்த வில்லியோட ஆள் தாங்க. இப்ப உள்ள வந்தவ ரத்தம் படிஞ்சிருக்கிற அந்த அம்பை பார்த்ததுமே அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, சீக்கிரம் அவங்களை பிடிக்கணும்னு ஆர்டர் போடுறா. அப்ப கீழே விழுந்து கிடக்குறா இல்லையா அந்த யூ, அவனோட மூக்குல இருந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி வெளியில போகுதுங்க. இப்ப இன்னொரு பக்கம் வெளியில நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு பாங் வரான். அவனை பார்த்த ஹீரோயினும் இங்க என்னடா பண்ற, வா சீக்கிரம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போயிடலாம்னு சொல்றப்போ, இல்ல இல்ல அந்த வில்லியோட ஆட்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல இங்கிறது சேஃபா வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா அந்த வில்லி கூட சண்டை போறான். பட் இவனால ஜெயிக்க முடியல, அந்த வில்லி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் தனியா உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அந்த அம்புப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு விடலாமேன்னு பார்த்தா அந்த காயம் சீக்கிரமாவே ஆறிடுச்சு.
போச்சு. இவ்வளோ ரணகலத்திலே ஒரு கிளுக்கிழப்பு மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நம்ம ஹீரோ மேல இன்னும் காதல் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த காதல் முத்தி போய் கடைசியா நம்ம ஹீரோவோட கண்ணத்துல முத்தத்தை கொடுத்துருவா. அவ்வளவுதான் பய பிளாட். இப்ப இன்னொரு பக்கம் வில்லியோட சிறையில மாட்டிட்டு இருக்கிற நம்ம பாங்க காட்டுறாங்க. அவகிட்ட இந்த வில்லியோட ஆள் வந்துட்டு எதுக்குட அவளை பாதுகாக்கணும் துடிக்கிற, அவ சபிக்கப்பட்டவ அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு கேக்குறப்போ, சபிக்கப்பட்டவளா? அவ சபிக்கப்பட்டவளாம் கிடையாது, நீ வேற யாரையோ தேடிட்டு இருக்கிறன்னு இந்த பய சொல்றான். ஆக்சுவலி சொர்க்கலோகத்திலிருந்து சபிக்கப்பட்ட அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் இந்த பயலுக்கு தெரியாதா, இல்ல அந்த வில்லியோட ஆள் கிட்ட போய் சொல்றானா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளோட குருகுலத்துக்கு போயிட்டு பார்த்தா அங்குள்ள எல்லாருமே செத்து பிணமா கிடக்குறாங்க. அந்த வில்லி எல்லாத்தையும் கொன்னுட்டா போல. அப்ப அந்த வில்லி ஒரு சின்ன தாமரையா மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீ வரல, உன்னோட ஃப்ரெண்டு உயிர் நண்பன் உன்னோட பாங்க போட்டு தெளிடுவேன் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த குருமாதாவோட நினைப்பே வருது. ஓடி போயிட்டு அந்த அம்மாவை பார்த்தா உயிருக்காக போராடுது அந்த அம்மா. அப்ப கூட இருக்கிற நம்ம ஹீரோவா அவனோட சக்தியை பயன்படுத்தி அந்த அம்மாவை குணப்படுத்தலாமே பார்த்தா அவங்க வேணாம்னு சொல்றாங்க. உன்னோட சக்திகளை என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக வீணாக்காத, அதை வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து. ஆமா நீ தானே இவ கூட அந்த ஒப்பந்தத்தை போட்டேன்னு கேக்குறப்போ ஹீரோ ஆமாங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த குருமாதாவும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த குருமாதா சொல்றாங்க, நீ முத முதல்ல எப்ப அந்த குருகுலத்துக்கு வந்தியோ அப்பல இருந்தே உன்னை என்னோட சொந்த மகளா தான் நான் பார்த்தேன். அதனால நான் போனதுக்கு அப்புறமா எனக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் கூட நீ தான் செய்யணும்னு சொல்றப்போ ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றா. என்னால அந்த ஒப்பந்தத்தை முறிக்க முடியலன்னு சொல்றப்போ, உன்னால முறிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா உன நீ ரொம்ப ஆழமா லவ் பண்ற. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்துல இருந்து சபிக்கப்பட்ட கடவுள் நீ தான் அந்த சபிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு தாங்கல. ஏன்னா இத்தனை வருஷங்களா அந்த சபிக்கப்பட்ட பொண்ணு இவதான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கே தெரியாம இருந்திருக்கு. அதனால இந்த கோவத்தை அடக்க முடியாம இவ காட்டுக்குள்ள வந்து குளிப்பறிச்சிட்டு இருப்பா. அப்ப பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசலாமே பார்த்தா, என்ன தொடாத, நான் சபிக்கப்பட்டவன் தெரிஞ்சுதானே என்கிட்ட வந்த, அந்த விஷயம் தெரிஞ்சுதானே என்னோட உடம்புக்குள்ள அந்த விதைய விதைச்சேன்னு கேக்குறப்போ ஹீரோ ஆமாங்கிறான். அப்ப ஹீரோயின் பத்தினா கோவத்துல கையில கத்தி எடுத்து அந்த பயல போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு போயிடுவா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சு, நான் உன்கிட்ட போய் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா உன்னை காதலிக்கிறது நிஜம், உனக்கு இதுக்கு மேலையும் கோவம் அடங்கல, என்ன கொல்லணும்னு நினைச்சினா தாராளமா கொல்லுன்னு சொல்லவும் ஹீரோயினும் பத்தினா கத்திய சரட்டுன்னு விட்டறிவா. அப்படி விட்ட கத்திய அந்த பயல உரசற மாதிரி போயிட்டு மரத்துல குத்தி நிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினும், நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி என்னோட மனசு அதை ஏத்துக்காது, அதனால நமக்குள்ள இருக்குதே அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை உடைச்சிரு, இன்னையோட நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை உடைச்சிருவான். அதனால அவளோட உடம்புக்குள்ள இருந்த அந்த மந்திர பூவும் பாத்தீங்கன்னா அழிஞ்சிருது. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் தனியா இருக்கிறப்போ அவளை பாக்குறதுக்கு இந்த வில்லியோட கூட்டாளி ஒருத்தி வந்திருக்கா. அவ கூட நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டு பாக்குறா, பட் அவளால முடியல. வில்லியோட ஆள் நம்ம ஹீரோயின மயக்கி அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுறா. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்றான். இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினோட குருமாதா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து பாக்குறப்போ வானத்துல கருமேக கூட்டமா இருக்கு, இடி இடிக்குது, அண்ட் ஏதோ ஒரு தீய சக்தி அவளை அட்டாக் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லியோட கையால் இருக்கா இல்லையா, அவ நம்ம ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. அப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் திரும்பி ஒரு அடி அடிக்கிறா. அடிச்சதுல அந்த குட்டி வெள்ளி பறக்கறா. நேடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. அப்ப அந்த வில்லியோட ஆள் பாத்தீங்கன்னா அவளோட சக்தியை ஏத்திக்க பக்கத்துல இருக்கிறவளோட சக்தியை உறிஞ்செடுக்கிறா. அண்ட் மறுபடியும் அந்த தம்பூராவா மாதிரி அந்த இடத்த விட்டு தப்பிச்சும் போயிடுறா. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, என் பின்னாடி வராதுன்னு உங்ககிட்ட சொன்னல, ஏன் என் பின்னாடி வந்தேன்னு கேட்டா நீ சொன்னா நான் போயிடுவேனா, வா பாங்க காப்பாத்துவோன்னு சொல்லி இவ ஒரு ராட்சச நாகமா மாதிரி அங்குள்ள எல்லா காவலாளிகளையும் அடிச்சு பறக்க விடுறான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் பாங்க எல்லாருமே வெளியில வந்துருவாங்க. ஆனாலும் விடாம இந்த வில்லியோட ஆட்கள் பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட சண்டைக்கு வர நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போடுவான். அப்ப பாங்கும் பாத்தீங்கன்னா அந்த பயல்களோட சண்டை போடலாமேன்னு பார்த்தா அவங்கள ஒரு நெருப்பு சுட்டு எரிக்குது. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அவளும் அவளோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த கத்துக்கிட்டா போல. பட் முழுசா கத்துக்கல, அப்பப்ப சொதப்பதான் செய்யறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்லியோட கையாலும் பாத்தீங்கன்னா சில மந்திர இலைகளை நம்ம ஹீரோயினை நோக்கி விட அதை நம்ம ஹீரோ கத்தி விட்டு தடுத்து நிப்பாட்டுறான். அண்ட் அந்த வில்லியோட கையாலையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாமேன்னு பார்த்தா அவளை காணோம், ஆள் எஸ்கேப். பார்த்தா அந்த வில்லியோட கையால மறுபடியும் அவளோட இடத்துக்கே திரும்பி வந்துட்டா. வந்து பார்த்தா எல்லா ஆட்களுமே செத்து பிணமா கிடக்குறாங்க. அப்போ ஒரு மந்திர கொட ஒண்ணு பறந்து வந்து இவளோட சக்திகள் மொத்தத்தை உறிஞ்செடுக்க, யாரா அந்த வேலையை பாக்குறான்னு பார்த்தா இவளுக்கும் மேல ஒரு வெள்ளி இருக்கா இல்லையா, அந்த வெள்ளி தான் இவளோட சக்திகளை மொத்தமா உறிஞ்சு எடுத்துக்கிறா. இப்ப இதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். வந்துட்டு அந்த வெள்ளியை பார்த்து, யாரு நீ, எதுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா அவ நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி என்னடா எப்படி இருக்கிறேன்னு கேக்குறா. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு தாங்கல. அவளை பார்த்து, சில்வர் ஃபிளவர் நீயா அப்படின்னு கேக்குறான். என்னடான் பார்த்தா ஒரு காலத்துல நம்ம ஹீரோவும் அந்த வில்லியும் லவ் பண்ணிருக்காங்க போல. சொல்ல போனா கடவுள்கள் இந்த வில்லிய கொல்ல வரப்போ அவளை காப்பாத்துறதுக்காக இவன் குறுக்க போந்து எல்லாரையும் கொன்னு குவிச்சிருக்கான். அப்ப அந்த வில்லியும் நம்ம ஹீரோ பத்தி, எனக்கு தெரியும் என் உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த தாமரையை விதைச்சிங்க, அவகிட்ட நெருங்கி பழகுறீங்கன்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோ எதையோ சொல்ல வரான். பட் அந்த வில்லி கிட்ட அவனால எந்த விஷயத்தையும் முழுசா சொல்ல முடியல. அப்ப அந்த வில்லியும், கவலை விடுங்க, அவதான் சபிக்கப்பட்டவ அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் நல்லா தெரியுமே, இப்ப நான் உங்களோட கடைசி வரைக்கும் வாழணும், என்னோட சக்திகள் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த சபிக்கப்பட்ட பொண்ணோட ஆத்மா தேவை. என்ன அவளை கொல்ல போலாமான்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோ பத்தினா தயங்குறான், திக்குறான், திணறான். ஏன்னா முன்னாள் காதலியை பத்தி யோசிக்கிறதா இல்ல இப்ப இருக்கிற காதலியை பத்தி யோசிக்கிறதா அவனுக்கு ஒன்னும் புரியல. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாங்க் பட்டு வேகமா பாஞ்சு வந்துட்டு இருப்பான். எங்கன்னா அந்த வெளியை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருப்பான். அப்ப அவனை நம்ம ஹீரோவன் தடுத்து நிப்பாட்டி நடந்த விஷயத்த சொல்லி அவனை சமாதானப்படுத்தலாமேன்னு பார்த்தா
அவதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அதனால நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாங்குக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட். எதுக்கு நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான் அப்படின்னா, அவனோட முன்னாள் காதலியோட உயிரை எப்படியாவது அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்றான் போல. இப்ப ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஃபைட் படு பயங்கரமா போயிட்டு இருக்குது. இப்ப மேல சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே வந்து சண்டை போடுறாங்க. பாங்கும் சளைச்சவன் கிடையாது, வெறித்தனமா சண்டை போடுறான். ஹீரோ அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் கவசத்தை வச்சு தடுத்து நிப்பாடுறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பங்குக்கு பல உருவங்களா மாறி அப்படியே நம்ம பாங்க அட்டாக் பண்றான். அப்ப பாங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறுத்தி ஹீரோ கிட்ட, டேய் நீ என்ன வேணா பண்ணு, யாருக்கு சாதகமா வேணா சண்டை போடு, ஆனா கூட இருக்கிற ஹீரோயின் மேல மட்டும் கை வச்ச அவனை கொன்னுடுவன்னு மிரட்டுறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் வரா, வந்தவ பாங்க கிட்ட பாசமா பேசிட்டு அப்படியே கத்தி எடுத்து சரக்குன்னு அந்த பயலோட வயித்துல ஒரு குத்து குத்தி அப்படியே அந்த பயல ஏரிக்குள்ள வீசுறா. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கிடையாதுங்க, வில்லி. ஒரு மாதிரி வந்து நம்ம பாங்க போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அந்த வில்லியும், இவனை கொண்டாச்சு, அடுத்து அவளைதான் கொல்லணும், வாங்க போலான்னு சொல்றப்போ, நீ என் கூட வரவேணா, நானே போயிட்டு அவளோட ஆத்மாவை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். கிளம்பிடமே நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்லயும் போயிட்டு நிக்கிறான். அப்படி நின்ன பயலால ஹீரோயினோட கண்ணையே நேருக்கு நேரா பார்க்க முடியல. ஏன்னா அவளையும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டாலயா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சவன் பின்னாடி கத்தி எடுத்து ஹீரோயினை கொல்லலாமே ஓங்கிட்டு இருக்கான். ஆனா கொன்னானா கொல்லலையா அப்படிங்கறத அடுத்த பாட்டுலதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. அந்த செகண்ட் பார்ட்லதான் நம்ம கேட்கிற எல்லா கேள்விக்கான பதில் இருக்கு. அண்ட் அந்த ரெண்டாவது பாட்டை இன்னும் நான் பார்க்கவே ஆரம்பிக்கலங்க. நீங்க இந்த படத்துக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சுதான் இந்த படத்தை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவெடுக்க போறேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ரெண்டாவது பாட்டு ஏன் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.